அது பாத்தியா சித்து, மயில உன் கூண்டுக்குள்ள போயிருச்சுப்பா. என்னப்பா பண்ண, ஏதாவது பண்ணுவோமா? உன் கூண்டு தான் சித்து, அதனால தான்ப்பா சொல்றேன். ஆமா சித்து, நம்ம வந்து என்ன பண்ணலாம் சொல்லு. நீ இந்நேரம் வரை யார் மேல இருந்த பாத்தியா? யோச்சனா சொல்லு, யோச்சனா. ஜாலியா இருந்துச்சா? அவங்க கூட இருந்தது ஜாலியா இருந்துச்சாப்பா? அப்படியாப்பா? என்னப்பா அதுக்குள்ள ஒன்றும் விடலை. இப்போ தான் எல்லாத்தையுமே ஒன்றாவே இருக்கு சொல்லிட்டு அதில் போட்டுட்டேன். ஒரே தான் மிந்தி அதுக்குள்ளேயே தன் இதை பாதி அதில் பாதி அதில் வச்சுருந்தேன். இங்கே வந்து பாரு, எக்கு எக்கு தெரியுது பாரு, இங்கே வா, இங்கே பாரு, தெரியுதா? ஆறு போட்டுருச்சு, எட்டு நைன் வரையும் போடும். போட்டு முடிச்சுட்டு அப்புறம் அந்த முட்டை, இது வந்து அந்த அங்கே சுவர் அந்த இதில் அந்த அந்த இது பறந்துச்சு பார்த்தியா அந்த இது. சித்து, நம்ம கீட்டிமா வந்து முட்டை போட்டான்ப்பா. ஆமாம் சித்து, பாத்தியாப்பா பாத்தியாப்பா, 6 முட்டை ஆயிடுச்சுப்பா. அன்னைக்கு 3 முட்டை தானே சொன்னேன், இப்போ மொத்தம் 6 முட்டை வந்துருச்சு சித்து. ஆமாம் சித்து, ஆமாம்ப்பா. ஜாலி ஜாலி சொல்லு. நீ சாமி கும்பிட்றியாப்பா? சாமி, எங்கள் இது வந்து வெளியே வரணும், முட்டையிலேருந்து குஞ்சு வரணும், எங்களுக்கு குஞ்சை பார்க்க ஆசையாக இருக்குது. ஆமாம், ஆசையாக இருக்குது சாமி, முட்டையை நல்லபடியாக பொறிக்கணும் அப்படின்னு கும்பிட்டுக்கோ. என்னப்பா என்ன, நான் நிறைய எல்லாமே போட்டிருக்கேன் ஜித்து. என்ன முளைப்பெயர்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன என்னன்னே தெரியல, முட்டை பொறிக்கலையா அது சேடாயிருது இல்லைப்பா. என்னப்பா அதனால் நம்ம சாமி கும்பிட்டு கூடுவோம். என்ன சித்து, அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லு. காக்டெயில் பார்த்தியா பீட்டிமா, இதில் வந்து இது வந்து கேர்ள், என்ன அது வந்து பாய், என்ன இது கீழே வைக்கலான்னா வச்சேன் ஆச்சு. என்ன அவங்களுக்கு வந்து அந்த கூண்டு பிடிக்கலையா, கீழே இறங்கவே மாட்டேன்ருச்சு. என்ன சித்தோ, உனக்கும் பிடிக்காதுல்ல சித்தோ. இதுக்குள்ளே விட்டோம்னா இதுகளை இதுக பயப்படுங்க. அது வந்து குட்டி இல்லை, பேபி இல்லை, அதெல்லாம் இது வந்து கொஞ்சம் பிக்காக இருக்கா, கொத்திடும். அதனால் அதுகளை தனியாக தான் வச்சுக்கணும். அது வேறு இது, இது வேறு. இதுக்கு பேர் லவ் பேர்ட்ஸ். லவ் பேர்ட் இல்லை, அதான்ப்பா எந்த கூண்டுக்குள்ளே போட்டாலும் இந்த கூண்டே அதுக்கு பிடிக்கலை, இந்த கூண்டு தான் அதுக்கு பிடிக்கலாம். அதனால் கொஞ்சம் செட்டாகிற வரை வச்சுருந்துட்டு மயில் வந்துட்டியா மயில்? சித்து மயிலை பார்த்தியா சித்து? இந்த ஈர் வர அது முதல்லவே வாங்கினதுப்பா, ஃபஸ்ட்டே வச்சுருந்தேன். அப்போ வந்து இந்த லவ் பேர்ட்ஸ் வந்து கூட ரெண்டு இருந்துச்சு, இப்போ அது வந்து ரெண்டும் பறந்து போயிடுச்சு. அதனால் அந்த கூண்டை தூக்கி இதான் சாம்பார் பொடி. வேற லவ் பேர்ட்ஸ் அப்புறம் தான் ரெண்டு திருப்பி இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் அதில் வாங்கணும், வாங்கி ரெண்டாக வாங்கிட்டு வரணும். மொத்தமாக வாங்கிட்டு வந்தால் அதில் பயந்து போயிருக்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி இதை எடுத்து பாதியை பிரித்து அதில் பாதி இதில் பாதி போடணும். அப்போ தான் முட்டை போட முடியும், அதுக்கு வசதியாக இருக்கும்ல. இப்போ இது குஞ்சு பொறிச்சிச்சுன்னா நிறைய குஞ்சு வந்துடும்ப்பா. என்ன குஞ்சு பொறிச்சிக்குமா? அப்போ அது பூரா பேபியா, இதே மாதிரி குட்டி குட்டி பேபியா வருமா? பேபீஸை வந்து அதுதான் பார்த்துக்கிறோம், நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது. அந்த பானைக்குள்ளேயே இருக்காதுட்டா, அந்த பானையை தண்ணியை செட் பண்ணி அந்த பானைக்குள்ளேயே வச்சு அது பெருசாகிற வரையும் அந்த பானைக்குள்ளே தான் அது வச்சுருக்கோம். அதுவே ஃபுட்டெல்லாம் வாயில் கொடுக்கும். இப்போ நம்ம பேபிக்கு நம்ம வாயில் கொடுக்குறோம்ல, அது மாதிரி அது எத்தனை இது பொறிக்குதோ அத்தனை இதுலேயும் கொடுக்கும் வாயில். அது எல்லாத்துக்கும் கொடுக்குமா? ஆனால் எங்களுக்கு இன்னும் பொறிக்கவே இல்லை, ஒவ்வொரு தடவை முட்டை போடுது ஆனால் பொறிக்க மாட்டேங்குது. சரி சித்துமா, நீ உள்ளே போயிடுறியா? போதுமாப்பா, அக்கா கூட விளாண்டியா? அக்கா ஜாலியாக இருந்தாங்களாப்பா? அக்கா பயப்படலை இல்லைப்பா? நீ தொட்டா உடனே அங்கிட்டு போயிடும். என்னப்பா பண்ணுறாங்க சித்து? நீ உனக்கு 1, 2, 3 சொல்லு, தெரியுங்க சித்து சொல்லு. 1, 2, 3 ஆமாம் சொல்லு. 1 சொல்லுப்பா.
சொல்லு. இப்போ இன்னைக்கு பேசவே மாட்டேங்குது, இல்லைன்னா சொல்லும். சொல்லு, ஒன் டூ த்ரீ, சொல்லு சொல்லு சித்து. எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன், உன்னை சப்ஸ்கிரைப் அப்படின்றச்சு சொன்னேன்லப்பா, சொன்னேன்ல சித்து. நீ நல்லா பேசுவே இல்லப்பா, பேசுனா பேசிக்கிட்டே இருப்பில்லடா. சரி போதும்.